கலர்ஃபுல் தீபாவளியை கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு. தம்பி கார்த்தி, எஸ் ப்ரோஸ், உனக்கு வந்து இந்த தீபாவளி என்ன வெடி விடுவா, எது உன்னுடைய ஃபேவரட்? ஃபேவரட் வெடின்னு எடுத்துக்கிட்டா நிறையா இருக்கு. விசால் நடிச்ச வெடியை தவிர எல்லா வெடியும் பிடிக்கும். சரி, குறிப்பாக குஷ்பு வெடி, எடப்ஸ் வெடி, சீமான் வெடி, இந்த மாதிரி குட்டி குட்டி வெடிஸ். அது என்னது, லட்சுமி வெடி கேள்விப்பட்டிருக்கேன், குருவி வெடி கேள்விப்பட்டிருக்கேன், ஓலை வெடி, ஓலப்பட்டாசு கூட கேள்விப்பட்டிருக்கேன். புதுசாக குஷ்பு வெடி, அதாவது இங்கே வச்சா பக்கத்து ஏரியாவில் போய் வெடிக்கும், அதுக்கு பேர் வந்து குஷ்பு வெடி. தவழ்ந்துட்டே போய் வெடிச்சா எடப்ஸ் வெடி. ஓ, தமிழ்நாட்டுல காலையில ஒரு மணி நேரம், சாயங்காலம் ஒரு மணி நேரம் நீங்க வந்து விட்டுக்கலாம் சொல்லிருக்காங்க. ஆனா சில மாநிலங்கள்ல தடை பண்ணியிருக்காங்க. எந்தெந்த மாநிலங்கள் தடை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? மேற்கு வங்காளம், ஒடிசா, ஹரியானா, டெல்லி, இங்கெல்லாம் வந்து ராஜஸ்தான், இந்த அஞ்சு மாநிலங்களையுமே தடை பண்ணியிருக்காங்க. டெல்லியில் என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே கிரீன் கேக்கர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ப தடைங்கிறாங்க. ஏன்டா, இதை முன்னாடியே சொல்லி தெரிஞ்சிருந்தா வாங்காம வச்சிருப்பேன், இப்ப வாங்கி வச்ச வெடியை எங்க விற்கிறதுங்கிற மாதிரி டெல்லி கடுப்புல இருக்கு. நாலு ஸ்டேட் இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப கர்நாடகா, நாங்க மட்டும் இழப்பமா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் பாஸ் பண்ண போறோம், நாங்க எங்க எங்க ஸ்டேட்லயும் பேன் அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் 95% வந்து நம்ம ஊர்ல இருந்தான் பட்டாசு போகுது. இப்படி ஆளாளுக்கு அணகட்டினீங்கன்னா எப்படிடா இந்த வருஷம் வெச்ச பட்டாசு வெடிக்கிறது? பிளஸ் இந்த மாதிரி பேன் எல்லாம் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்களும் வேற ஆப்ஷன்ஸ் போயிருப்பாங்க பிசினஸுக்கு. ஆமா, இப்ப எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லால பாத்துக்கிடுங்க அப்படிங்கிற. இப்ப வந்து எடப்பாடி வந்து கடிதம் எழுதியிருக்காரு. ஆமா, அந்தந்த மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. சோ நல்ல செய்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பாப்போம், மற்ற மாநிலங்களை தடை நீக்கப்படுமா இல்ல வந்து தொடருமா அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரி கார்த்தி, வேல் யாத்திரை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு எதிர்கட்சி ஸ்டாலின் உள்ளிட்ட எல்லாருமே வந்து வேல் யாத்திரைங்கிறது வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இங்கே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை வந்து பாதிக்கும் அப்படிலாம் வந்து சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதிமுக ஆளுங்கட்சியே என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, இந்த வேல் யாத்திரைங்கிறது கொரோனாவுக்கு வந்து வாங்க ராசா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். நேற்று பார்த்தோம்னா ஜெயக்குமாரே தக்ளஃப் பண்ணியிருந்தார், இது வந்து கட்சிக்கு பாஜகவுக்குமே நல்லதில்லை, உங்கள் உடம்புக்கும் நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஸ்லேடையில் பேசுகிற மாதிரி வந்து பேசியிருந்தார். ஸோ இந்த சூழலில் எப்படியாவது நடத்தியே தீருவோம், துள்ளி வருகுது வேல் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப உக்கிரமாக பேசிட்டு இருந்தார் எல்முருகன். இன்னைக்கு திருத்தணியில் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாத்தியா வந்து எவ்வளோ கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், கிட்டத்தட்ட பயங்கர பில்டப்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் அதுவும் வீடியோவில் வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பெருமாள் முருகனுக்கு அரோகரெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. நானும் சின்ன குழந்தையிலிருந்து பழனியில் தான் இருக்கேன், பெருமாள் முருகனுக்கு அரோகரான்னு எவனுமே சொன்னதில்லை. சரி, நம்ம முருகன் சார் டீமில் மட்டும் யாரோ புதுசாக ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. மற்றபடி ஊருக்கு ஊர் 5 கார் 6 கார் அளவுக்கு வந்திருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய கூட்டம் தான் பாஜக பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே, திருத்தணிக்கு பர்மிஷன் கொடுக்கலங்கிறதையும் தாண்டி இவங்க உள்ள வந்தனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பஸ் நிறைய அளவுக்கு ஆள் வந்திருக்காங்க, அதுல மீடியாவும் போலீஸும் சேர்த்தான். ஓகே, மத்தபடி ஒரு பஸ் வந்ததே மிகப்பெரிய வெற்றிங்கறனால ஜெயிலுக்கு போறேங்கிற மாதிரி போயிருக்காங்க. அப்படி டாடா கம்ப்ளீட் கிளம்பிட்டாங்க. நாசரத் பேட்டையிலே வரையிலேயே போலீஸ் வந்து மடக்கிட்டாங்க. ஏங்க, நாங்கள் வந்து திருத்தணிக்கு சாமி கும்பிடலாம் வரக்கூடாது, எங்கள் அப்பன் முருகனை போய் தரிசிக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏன் தடை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்முருகன் வந்து கேட்டிருக்காரு. காதலா காதலால எம்எஸ்வி எப்படி பேசுவார், அதே டோன்லேயே வந்து பேசியிருக்காரு. சரி போங்க அப்படின்னு சொன்னால், 5 வாகனங்களுக்கு மேல் நீங்கள் வந்து உள்ளே போக அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னால், திரும்பி பார்த்தா எங்ககிட்ட இருக்கிறதே 3 வாகனம் தான், நீங்கள் ஏன் 5 வாகனம் சொல்லுங்க, சரி நாங்கள் போய்க்கலாமே அப்படின்னு சொன்னால், சரி ஒன்றும் பண்ண முடியாதுனு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு அடையாள இது மாதிரியே ஆயிடுச்சு. எப்படி நம்மளை வந்து தடை செய்வாங்க, நம்மளுக்கு வந்து விருந்து சாப்பாடு மாதிரி கல்யாண மகாலில் வச்சு சாப்பாடு போடுவாங்கன்னு தெரிஞ்சே போன மாதிரியே ஆயிடுச்சு கார்த்தி. ஆனால் என்ன பிரச்சனைனா, தடை பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ஸ்ட்ராங் இல்லை, அதனால தான் இப்படி பல்ப் வாங்குற அளவுக்கு ஆகி போயிருது. சரி, ட்ரெண்டுலாம் ஆணுச்சு பார்த்தியா, விதவிதமாக. ஆமாம், வித்தியாசமாக என்னென்னா, தடை அதை உடை அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போட்டுட்டு பயங்கர ட்ரெண்டு. ட்ரெண்டு பண்ணுற காசுக்கு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் ஒரு பப்ளிசிட்டி பில்டப்ஸ் ஆகுது இருக்கும். பூரா ட்ரெண்டையும் ட்விட்டரில் இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், சமீபமாக ஐடி விங்குகளில் தான் வந்து கூட்டங்கள் சேர்க்குறாங்களே உடைய, அதுவும் பாஜகவில். இந்த மாதிரியான பொது இடங்கள்லாம் பார்த்தோம்னா தனியாளாக தான் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, அங்கே கூட்டம் கூட மாட்டேங்குது. குஷ்பு போனப்பையும் அப்படிதான் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் எனக்கு ஃப்ளோவில் திருப்பிலாம் பேச வராது பார்த்துக்கிடுங்கன்னு குஷ்புவே கடுப்பாச்சாங்க. ஐயோ, எஸ்ஏசி இருக்கார்ல விஜயோடைய தந்தையார், அவர் தான் வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகவே ஆயிட்டாரு. நேற்று வந்து என்ன பண்ணார்னா, விஜயோடைய பேரில் ஒரு கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு உடனே விஜய் ரசிகர்கள்லாம் வந்து அப்படியா இப்போதான பனையூர் பங்களால கூப்பிட்டு எங்கள்கிட்ட வந்து தளபதி பேசினாரு, அவர் இந்த எலெக்ஷன் விட்டு அடுத்த எலெக்ஷனுக்குள்ள நம்ம வந்து உள்ளே போகணும், களத்தில் இறங்கணும், தயாராக இருங்கள் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு டக்குன்னு வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிலாம் வந்துட்டு உடனே விஜய்க்குலாம் ஃபோன் அடிச்சா கொஞ்ச நேரத்தில் சுடச்சுட்டு விஜய் வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு. இல்லை, எனக்கும் என் தந்தையார் ஆரம்பித்த அந்த கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை, தயவுசெய்து என்னுடைய ரசிகர்கள் யாரும், தொண்டர்கள் யாரும், மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க யாரும் அதை சேரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு.
இதுதான் வந்து இப்போ ஏதோ ஃபேமிலி பிரச்சனை வந்து வெளியில் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடுச்சு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த விஜய் ஆரம்பித்த, அதாவது விஜய் தந்தையார் விஜய் பேரில் ஆரம்பித்த அந்த கட்சியோட பேர் என்ன சொல்லி பார்ப்போம். கட்சியோட பேருங்கிறப்பவே நமக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் வருது. என்னன்னா, இப்போ நம்ம தேமுதிக வந்தப்போ சரி எப்படி திமுக அதிமுக மதிமுக இப்படி தானே வரும், இவர் என்ன தேமுதிக முன்னாடி போட்டிருக்காருங்கிற மாதிரி வந்துச்சு, அதை மனப்படம் பண்ணோம். அப்புறம் தீபா அம்மா பேரவை ஐயா பேரவைன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, அது கூட மேட் இன் இங்கிலீஷ்ல வந்து சரி அது கூட ஈஸியா இருந்துச்சு. சரி, ஓகே, உள்ளதுலேயே கஷ்டம் இவரோட தான். ஆயிதா மாவாயி அப்படிங்கிற மாதிரி இந்த ஹரிஜன பாட்டு மாதிரி இருக்கு. நான் ஏதாவது கெட்ட வார்த்தை தான் சொல்றேனா இல்ல அதான் கட்சி பேராங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம், அதான் ஆயி மாத்தி டொனால்ட் ட்ரம்ப் கூட சொல்ல முடியும். ஓகே, இப்போ என்னன்னா, அதைத்தான் வந்து சமூக வலைதளங்களை பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி வந்து அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போனாலுமே, இது வந்து அவங்க ஏதோ ஃபேமிலி பிரச்சனையை வந்து வெளியில் கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஓப்பனாகவே வந்து பேசியிருந்துருக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து இருக்கு. இப்போ என்னன்னா, பயங்கரமாக ட்ரோல் பண்ணுறாங்க விஜயும் சேர்த்து. அம்மையப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அது மாதிரியே வந்து நீங்க அப்பெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, முதல் படம் வந்து சரியா போகல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் மோசமா எழுதணும்னு அந்த பத்திரிகை ஆபீஸ்ல போய் உங்களுக்காக பேசின அந்த அம்மையப்பனை தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. அதே போல சச்சின் படம் வந்து சரியா போகல அப்படின்னு ஒரு தேட்டரையே கமலா தேட்டரையே குத்தையை கெடுத்து ஓட வச்ச அந்த அம்மையப்பனை எஸ் ஏ சந்திரசேகரன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி இதை வச்சு எனக்கு தெரிஞ்சுச்சு. ஒரு லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கியா தகப்பா, அதத்தான் என்னால தாக்கு பிடிக்கவே முடியல தகப்பா. நானும் நீ சுக்கரன்ல ஏதோ கேமியோ ரோல் கேட்டேன், அப்புறம் என்னது படங்கள்ல ப்ரொடக்ஷன் பண்ண சொன்ன பண்ணேன், ஓகே சரி அதெல்லாம் கூட ஓகே, ஏதோ பெத்த பாவத்துக்கு நான் ஓகே சொல்லிட்டு இருந்தா எனக்கே தெரியாம கட்சி ஆரம்பிக்கிறேன். அதுவும் அந்த லைன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நானே கட்சியை ஊடகங்கள் வாயிலாகத்தான் நெறிந்தேன். ஏன்பா பக்கத்து ரூமுக்குள்ள பேசிக்கிறது இல்லையா, இதுல காலையில பிரஸ் மீட் வேற, இன்னைக்கு மொத்தமா 20 பேர் வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா இத்தனை பேர் வந்துட்டீங்க சார், நீங்க தானே பிரஸ் மீட் கூப்பிட்டீங்க, ஐயோ இத்தனை பேர் இருந்தீங்கன்னா எனக்கு பேச வராதே, தனித்தனியா வாங்க, தனித்தனியா வந்தா அது எப்படிங்க பிரஸ் மீட், குடும்பத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கலாம், ஐயோ 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 வந்து என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகையில் அவருடைய முகத்தை பார்த்தா வேற ஏதோ பிரச்சனை இருக்குது போல. சரி, அதை வந்து முதல்ல பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இதையே வந்து இப்போ விஜய் வந்து கட்சி இப்போதைக்குன்னு ஆரம்பிக்கல அப்படிங்கிறத ரஜினி விஜய் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்து இது வந்து எதை நோக்கி போகுது இவங்களுடைய அந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்டேட்டுக்கு எப்பயுமே வந்து சிஎம் தான் கடிதம் எழுதுவார். ஆமாம், ஃபோனு டெலிஃபோன் எல்லாம் வந்தாலும் ஒரு கடிதம் எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி கலைஞர் எழுதினாரு, இப்போ இடம் எழுதுறாருன்னு போயிட்டு இருக்கு. ஆமாம், ஆனால் ஒரு வைஸ் சான்சலரான சூரப்பா ஏஐசிடிக்கு இந்த உனக்கு ஒரு கடிதம், ஏ இங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கப்பா வா, நான் புதுசாக ஒரு பர்மிஷன் யூஜிசிக்கு ஒரு கடிதம்ட்டு தாறுமாற பண்ணிட்டு இருக்காரு. இப்போ என்னதான் பண்றாரு அவர், சூரப்பா ஒரு சேஞ்சுக்கு அவருக்கே ஒரு கடிதம் வந்திருக்கு. அதுதான் ட்ரெண்ட். என்னன்னா வந்து கொலை மிரட்டலாம், துப்பாக்கியால சுட்டு கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் வந்து வீரப்பன் அப்படிங்கிற பேர்ல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கு. வந்தோடனே இதை வந்து வெளியில சொல்றாரு, இந்த மாதிரி வந்து எனக்கு மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இது வந்து வழக்கா வந்து பதிவு செஞ்சு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இதுல என்னன்னா, இவர் வந்து கவனத்தை திசை திருப்பறதுக்காக இது வந்து இவரே இவங்க ஆட்களே வந்து இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு மொட்டைக்கடிதாசி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது போயிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த கடிதம் எழுதின மூலமாகவே அவர் வந்து இந்த சிறப்பு உயர் அந்தஸ்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மெனக்கெடுறாருல, கொஞ்ச நாள் அவர் பேச்சே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு மிரட்டல் கடிதம் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சைடு கேப்பில் இது வந்து உயர் அந்தஸ்து வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது வந்து இப்ப தெரியல கார்த்தி. சோ இதான் ஒரு ரீச் கிடைக்கலன்னா அடுத்த கடிதம் வீரப்பன் மாதிரி, அடுத்து ஒசாமா பின் லடன் அந்த மாதிரி, ஏதாவது ஒரு பேரை வந்து ஞாபகப்படுத்தி இந்த பாரு நானு சீன்ல இருக்கேன் அப்படின்னு காமிக்கிற மாதிரி கூட இது இருக்கலாம். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு விஷயம் ரொம்ப சமீபத்துல ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, இந்த ஆன்லைன் சூதாட்டம் இல்ல ரம்மி, அந்த இது வந்து தடை பண்ணணும்னு சொல்லி எல்லா மாநிலங்கள்லயுமே அதுக்கான தடை உத்தரவுலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அது சட்டம், அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது, மத்திய அரசோட சட்டமே வந்து இது தடை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காமே என்ன அது ரம்மிங்கிறதே வந்து ஒரு புத்திசாலித்தனமான விளையாட்டுங்கிற ஒரு லூப் ஹோல் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் பணம் கட்டி விளையாடுறது மட்டும்தான் ஆபத்தானது, அதுக்கு தான் தடை. மற்றபடி கேம்பிளிங் ஆக்ட் வந்து நீங்கள் இது பிளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால தான் ட்ரீம் லெவனும் தப்பிச்சுட்டு இருக்கு, ரம்மி ஆன்லைன் ரம்மி இதெல்லாமே போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த கொரோனா பீரியடில் லாக்டவுனில் நிறைய ஃபேமிலிஸ் வீட்டுக்குள்ளே இருந்தப்போ ஃபினான்ஷியலாக யூஸ் ஆகிறதுக்கு வந்து ரம்மியில் காசு கட்டி சட்ட வல்லுநர்கள் இழுத்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஒரு நாளுமே அத்தனை பேர் மன உளைச்சலுக்காரங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் விளையாண்டு, நம்மளுடைய வியூவர் ஒருத்தர் நம்ம சொல்லியிருக்கோம்,
நான் ஒரு சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்ச நேரத்தில் 17,000 இழந்திருக்கேன் அப்படின்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாரு. எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு தேவையா இது அப்படிங்கிறத நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு. ஸோ ஆன்லைன் ரம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை விட்டு நம்ம எட்ட இருப்போம் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியாவே எடுத்துக்குவோங்க. ப்ரோ இன்னைக்கு நம்ம தர்மம் காட்டம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாத்தீங்களா? துரைமாம்சா நீ யாரு? வேப்பா துரைமுருகன் அப்படி சொல்லி அவர் வந்து திமுகவுடைய பொதுச் செயலாளர் பெரிய லெவலில் இருக்கு. ஜாலியா பேசுறாரு. ஓ ஒரு க்ளோஸ் கம்பெனி. ஓ அந்த மாதிரி பேசுறாரா? ஓகே சாமி அப்படின்னு பத்திரிகை கலர்கள்லாம் ரொம்ப அப்படி கூலா பேசுறதுனால அப்படி பேசுறாரு. சரி ஓகே, அவர் என்ன அறிக்கை விட்டுருக்காரு? என்னன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்து இனிமேல் காலையில 6 மணி நேரம் தான் மின்சார சப்ளை கொடுப்போம் விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களால 24 மணி நேரம் கொடுக்க முடியாட்டி 20 மணி நேரமாவது கொடுங்க. 6 மணி நேரம் கொடுக்கறங்கிறது இனி இலவசமா கொடுக்கவே மாட்டேங்கிறது மாதிரிதான், விவசாயிகளோட வயிற்றுல அடிக்காதீங்க அப்படின்னு துரைமுருகன் ரொம்பவே காட்டமா ஹார்ஷா ஃபோர்ஸா திட்டி இருக்காரு. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வந்து போகுது. ஆற்காடு வீராசாமி ஊர் பக்கம் கரண்டே கொடுக்காம விட்டது, அதிமுக நத்தம் விச்சு சாரும் கரண்டே கொடுக்காம போனதுன்ட்டு. இப்ப எலக்ட்ரிக்கல் மினிஸ்டர் யாரு? தங்கமணின்னு ஒருத்தர். அதுவே மறந்துருச்சா? ஓ நமக்கு கரண்ட் இல்லாதப்ப கூட மினிஸ்டர் பேர்லாம் தெரிஞ்சு. இப்ப கரண்ட் இருக்கு, ஆனா இதுல யாரு மினிஸ்டர் யாரு? 2 மணி இருக்காங்கப்பா. டிஃபால்ட்டா 1 மணி அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு. தங்கமணியோ வீரமணியோ அப்படிங்கறதுதான். சரி, மணிக்கு அந்த வாய்ப்பும் இல்ல. அந்த வாய்ப்பும் இல்ல. சரி ஓகே, என்னன்னா கனவு காணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய இடங்கள்ல இருக்கட்டும் எங்க ஆட்சி வரட்டும் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இருடா பாத்துக்கிறேன், இருடா பாத்துக்கிறேன்னு நாங்களும் பாக்கதான் பாஸ் வெயிட் பண்றோம். இன்னும் சொல்லி சொல்லி 6 மாசம் 6 மாசம் சொல்லி இன்னும் 6 மாசம் தான் வருது, தேர்தல் வருதுல்ல. சரி அப்புறம் பொன்முடி இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. எப்படின்னா நீங்க வந்து ஆளுநருக்கு போய் அரசியல் பண்றதுக்காக நீங்க ஆளுநர் மாளிகைக்கு போறீங்க, ஆனா அதெல்லாம் அரசியல்ல வந்து வெறியிலேயே அந்த செருப்பை கழட்டி போடுற மாதிரி கழட்டி போட்டுட்டு இந்த எழுவர் விடுதலையோ இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கான முடிவுகள்லாம் கிடைக்கும். நீங்கள் வந்து எப்போவுமே போய் சீட்டோட எஜ்ஜில் உட்காந்துட்டு அரசியல் பேசிட்டு வர்றீங்க, அதை மட்டும் தயவு செய்து தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி பொன்முடி வந்து ஒரு அறிக்கை எடப்பாடியை பார்த்து கேட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே வந்து ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னணி தகவலாக வேற வந்து கௌதம் சிகாமணி இருக்கார்ல, அவர் ஃபாரின்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால சமீபத்தில் அமலாக்கத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவர் பொங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்காரு, அதனாலதான் இப்போ வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொன்று பிஜேபி சைடும் வந்து அவர் சில ரூட்லாம் எடுக்கிறாராம், இது வந்து திமுக வட்டாரமும் வந்து கவனிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. எழுவர் விடுதலையை பத்தி சிவி சண்முகம் இருக்காரு, நம்ம சட்டத்துறை அமைச்சர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க, சட்டத்துறை அமைச்சர் இந்த மாதிரி நேரங்களில் தான் அவர் வருவாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இப்பதான் போய் பார்த்துட்டுலாம் வந்திருக்காரு பிரதமர் மோடியை வரைக்கும் போய் ஆளுநர். ஸோ ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பார், நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் தான் அங்கே இருக்கக்கூடிய ஜெயக்குமாரில் ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சைன் போடுறதுக்கு இவ்வளவு வருடங்கள் ஆயிடுச்சு, உருண்டோடிட்டே இருக்கு. 7.5%க்கே ஆளுநர் எத்தனை மாசம் எடுத்தாருங்கிறது ரகசியம். இங்க அரசாணை போட்ட பிறகுதான் அவர் அலறி அடிச்சுட்டு மதிக்கல என்னை மதிக்கல பாருங்க கிள்றாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ண போனாரு. சரி இப்படி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள்லாம் வந்து எல்லா பக்கமே நடக்குது. இப்ப சமீபத்துல மதுரை கலெக்டர்கிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு புகார் ஒன்று போயிருக்கு. என்னுடைய தொகுதிக்கு போய் வந்து ஒருத்தர் உள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றத்துடைய எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ சரவணன் வந்து புகார் அளிச்சிருக்காரு. இதுதான் வித்தியாசமான இதாக இருக்கு. ஏன் அவர் தொகுதிக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா இல்லை நான் அடுத்த வரக்கூடிய எலெக்ஷன்ல திருப்பரங்குன்றத்தில் நிற்க போறேன், அதுக்காக அட்வான்ஸ் புக்கிங்காக போய் இப்பவே போய் சில வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் பண்ணக்கூடிய ஒரு வேலையெல்லாம் போய் அவர் போய் ஊடால புகுந்து இது பண்றாங்க. மக்களுக்கு நல்லது நடந்தா சரி அப்படிங்கிற மாதிரி திருப்பரங்குன்றவாசிகள் பேசிட்டு இருக்காங்கப்பா. ஆக மொத்தம் அதிமுக 2000 திமுக 2000 நல்லது நடக்க போகுது. ஆமா குத்து குத்து குத்து. தம்பி கார்த்தி, அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு கான்செக்வன்சியல் ஒரு ஸ்டேட்டஸுக்கு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஒரு 20 சீட்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மாறினா நிலைமையே மாறிடும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதோடைய ரிசல்ட் எல்லாம் தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவ்வளவு ஒரு 24 நேரத்தில் முடிவு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நேரம் வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக இப்போ சிட்டிங்காக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தோற்று போயிட்டாருன்னா நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய அதிபர் மாளிகையை வந்து ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னே வந்து பேசியிருப்பாங்க. ஒரு சம்பிரதாயமே அதுவே இன்னும் நடக்கலை. நான் தான் ஜெயிச்சிட்டேன் இங்கேருந்து நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனாலும் பார்த்தோம்னா அந்த மேப்பில் சென்ட்ரல் பகுதி ஃபுல்லாக ரெட்டாக மாறிடுச்சு, ரெட் ஜோனாக. பார்டர் ஃபுல்லாக கரையோர பகுதி ஃபுல்லாக நீளமாக மாறிடுச்சு, அதாவது ஜனநாயக கட்சிக்கும் நடுவில் வந்து குடியரசுக் கட்சியான ட்ரம்ப் பக்கமும் இருக்குது, ஈக்குவலாகவே இருக்குது. ஒரு 20 தான் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி தான் இருக்குது முடிவு, யாருக்கு சாதகமாக இது போகும் மாறும் அப்படின்னு நீ நினைக்கிற?
நமக்கெல்லாம் வந்து ரெண்டே ஆப்ஷன் தான். எலெக்ஷன் ரிசல்ட் நடந்துக்க நடக்கவே ஜெயா டிவியில வந்து வடசுடுற ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா திமுக ஜெயிச்சிருச்சு. அதே கலைஞர்ல வந்து பழைய படம் போட ஆரம்பிச்சாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருச்சு. இந்த இப்படித்தான் நம்ம எல்லாம் காலங்காலமா எலெக்ஷன் ரிசல்ட் பாத்துருக்கோம். இவங்க என்னடானா மெயில் ஓட்டுங்கிற பேர்ல என்றாங்க, செவ்வாய்க்கிழமை காலையில என்ன ஆரம்பிச்சவங்க இன்னும் என்றாங்க. நேத்தெல்லாம் ஜார்ஜியால வந்து இவருதான் லீடிங்ல இருந்தாரு ட்ரம்ப் மோதோ. அப்புறம் சுல்தான்பேட்டை ஓட்டை உடைச்சாதான் தெரியுங்கிற மாதிரி ஒட்டு மொத்தமா மெயில் ஓட்டு ஃபுல்லாவே ஜோ பைடனுக்கு தான் வாய்ப்புகள் தமிழகத்தில் தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. வெடிக்கி தடை போடுறதுக்கு பதிலாக குடிக்கி தடை போடுங்கள், பல குடும்பங்கள் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடும். அது நமக்கு காசு வர தொழிலாச்சு, மகாலட்சுமி போய் இப்படி தடை போட முடியும்? அகில இந்திய தளபதி மக்கள் இயக்கம் என்ற பெயரில் அரசியல் கட்சியை பதிவு செய்ய நான் தான் விண்ணப்பித்துள்ளேன், இது என்னுடைய முயற்சி தான், விஜயின் அரசியல் கட்சி அல்ல அப்படின்னு எஸ் ஏ சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. விஜயனாவும் ரஜினியும் நிற்கிற மாதிரி சரவணா சீன் படி நான் தானடா முன்னாடி போனோம் அப்படின்ட்டு ஷர்மீனா ரொம்ப வருஷமா போலையாப்பா, அடுத்தவங்க போக தானே செய்வாங்க. ஆமா, முருகக்கடவுள் கொடுத்த பர்மிஷனில் திருத்தணிக்கு புறப்படுகிறோம் அப்படின்னு எல்முருகன் வந்து கிளம்பேல வந்து உத்வேகமா சொல்லிட்டு கிளம்பினாரு. வெற்றிவேல் அப்படின்னு பெட்ரோல் டீசல் விலையேற்றத்தை பத்தி எல்லாம் போராட முருகன் பர்மிஷன் தரலையா சார் அப்படிங்கிற மாதிரி வேற டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேச வேண்டிய விஷயங்கள் அவ்வளவோ எவ்வளவோ இருக்கு, அதை பேச மாட்டாங்க. பெற்றோரின் கருத்துக்களுக்கு ஏற்ப பள்ளிகள் திறப்பு, எடப்பாடி பழனிசாமி. பெற்றோர்கள் எல்லாரும் நீட் தேர்வு வேண்டான்னு கருத்து சொல்றாங்க, தடை பண்ணுவீங்களா ஐயா? ஐயோ, அடிமடியிலே கை வச்சாயில கை வைக்கிறாங்களே, திருப்பி நான் மோடிட்ட போய் சிரிக்கணுமே. சீட்டு எஜ்ஜில வேற உட்காரணும், தவளணும். ஓகேண்ணா, மீம் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம கடைசி ப்ரோக்ராம் அவார்ட்ஸ். அண்ட் தி அவார்ட் goes to யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வெற்றிவேல் துள்ளி வருகுது, வேல் தடையை தாண்டி தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படிலாம் போய் ஒரு கும்பலா போய் கைது பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். இன்னொரு சாய்ஸ் யாருன்னா எஸ்சிஎஸ்சி பண்ண ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை விட்டு வெளிச்சமா காமிச்சிருக்கு. விஜய்க்கும் எஸ்சிஎஸ்சிக்கும் ஏதோ ஒரு லடாய் இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த அறிக்கையில ரொம்ப காட்டமாவே வந்து பேசியிருந்தாரு, நீங்க போய் யாரும் போய் அந்த கட்சியில சேராதீங்க, யாரும் அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க, அது மாதிரி அந்த டோன்லயே இருந்தது. எனக்கு வந்து அந்த மாஸ்டர் ஆடியோ லான்ச்ல ஒரு விஷயம் நடந்ததுல, அதாவது விஜயோட அம்மா வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை வந்து நான் வந்து கட்டி பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஏதோ ஒரு ஒரு விதமான நிகழ்வாக இருந்தாலுமே, ஸோ ரொம்ப அந்நியமாக இருக்காங்களோ, இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஊகங்கள்லாம் பல விதமான விஷயங்களை எழுப்புது. அப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததில் ஒரு மாதிரி முகம் இறுகி போய் தான் எஸ்சிஎஸ்சி பேசியிருந்தார். விஜய் பார்த்தோன்னா காங்கிரஸுக்கு போனார், அண்ணா ஹசாரேக்கு சப்போர்ட்டுக்கு போனார், ஒரு பெரிய ஒரு ஒரு வட்டமே போட்டார். ஆமாம், வட்டமே போடையில் இவர் வந்து டக்குன்னு உள்ளே புகுந்து ஒரு கட்சி பேரை இவராக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை விஜய்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஒரு நல்லதுக்காக தான் அதை ஆரம்பித்தேன், அது என்ன எந்த நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அது அது ஏதோ ஒரு நல்லது தனியாக வாங்க சொல்கிறேன் அப்படிலாம் வந்து பேசுகிறாருல்ல. ஸோ இது வந்து இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி இந்த அம்மையப்பன் காமெடி தான் எனக்கு ஞாபகம் வருது. மின் சம்சாரம் இது மின்சாரம் இது மாதிரி. ஸோ வந்து கோதாவரி கோட்டை கிழடி அப்படின்னு சொல்கிற அந்த இதை அவார்டாக கொடுத்துடலாம் எஸ்சிஎஸ்சிக்கும் விஜய்க்கும் சேர்த்து அப்படின்னு தோணுது. கார்த்திக், கலர்ஃபுல் தீபாவளியை கலக்குங்கள் உதயம் வர்ணாவோடு.